சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படமும் கங்குவா படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு சூர்யா அவர்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருங்கிற நியூஸ் இப்போ நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ சூர்யா இதை பற்றி என்ன பேசியிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். வீடியோ கடைசியோட பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த வேட்டையன் திரைப்படத்தை வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அந்த 10ஆம் தேதி ரிசர்வ் பண்ணி வச்சது கங்குவான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் கங்குவா வந்து ரிலீஸ் டேட்டை சொல்கிற ஒரு 3 மாசம் 2 மாசம் முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு சாமியார்கிட்ட பேசும்போது அக்டோபர் 10 தசரான்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டாரு. பட் அது இவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாதுங்கிறனால ஒரு டேட் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி நாங்கள் வரோம்னு சொன்னோன்னே அந்த சைடில் உள்ள எல்லாத்துக்கும் செம பீதி. என்னன்னா கங்குவா படம் வந்து ஒரு அதிக பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் பண்ணணுங்கிறது நம்பிக்கையும் இருக்குது, கண்டிப்பாக பண்ணணுங்கிற ஒரு பயமும் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தோட போட்டிட்டோம் அப்படின்னா அது நடக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 50%லேருந்து ஒரு 25%-50% வந்து வசூல் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறனால வந்து இதை பற்றி சூர்யா அவர்கள்ட்ட வந்து நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் பேசியிருக்காராமா, இந்த மாதிரி ரஜினி சார் படம் வந்து வேட்டையன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் 10, என்ன பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது சூர்யா அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து பல இடங்களில் சொன்னது தான், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து வச்சுருக்காரு. அவர் கரெக்டாக ஞானவேல் ராஜாட்ட சொல்லியிருக்காரு, தலைவர் படத்தோடு சேர்த்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணால் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, நம்ம வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும். இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சு நடக்குது தெரியாது நடக்குதுலாம் தாண்டி வந்து இது ப்ரொடக்ஷன்ஸ் முடிவு பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு ரஜினி சார் மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ரஜினி சார் கூட போட்டி போகிற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஸோ நம்ம ரஜினி சார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து சேல் பண்ணிட்டோம் படத்தை. அக்டோபர் 10 அந்த லீவெலாம் கணக்கு காமிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கிராமவர் அதை திரும்ப இதை கேட்கும்போது சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு, பார்ப்போம் இன்னும் டேஸ் இருக்குல்ல, நம்ம பார்க்கலாம், யோசிச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து நிலவரப்படி வந்து கங்குவா வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பட் 50-50 சான்சஸ் தான், தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஓகே பரவாயில்ல எல்லா இடமும் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தியேட்டர்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்களாமா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ உங்களோட கருத்து இது குறித்து வந்து சொல்லுங்கள். சூர்யா அவர்கள் எப்போவுமே தலைவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காருங்கிறது நமக்குமே தெரியும். ஸோ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.